ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கர்ணையில் இருக்க கிரேட்டர் கார்பரேஷன் பார்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் பார்க்கு, ஆனால் கவர்மெண்ட் பார்க் மாதிரியே இல்லை, ஹைடெக்காக சூப்பராக இருக்குது. நம்ம இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி வழி போகும், அந்த இடம் சூப்பராக இருக்கும். போகிற வழியில் இந்த போர்டு இருக்கும், பார்க்கோடைய டீட்டெயில் போர்டு இருக்கும். இது நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட பேர் டபுள் ட்விஸ்டர். இது நம்மளோட மசிலும் லெக் ஜாயிண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் வீல். ஷோல்டர் ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணும், அதே மாதிரி நம்மளோட எல்போ அண்ட் ஆர்ம் எல்லாமே ரொம்ப பெயின் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கும். இந்த பார்க்கில் வந்து பெரிய ஆர்ம் வீல் கொடுத்துருந்தாங்க, குட்டி ஆர்ம் வீல் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பெரிய ஆர்ம் வீல் பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலைன்னு சின்ன ஆர்ம் வீலில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி இது வந்து ரொம்ப சின்ன ஆர்ம் வீல், கிட்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு சுத்தமாக வாட்டப்படலை, ஏன்னா வந்து ஹைட் ரொம்ப சின்னதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஏர் ஸ்விங். ஏர் ஸ்விங் வந்து நம்மளோட அப்டாமினல் பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லெக் ப்ரெஸ். இந்த லெக் ப்ரெஸ் வந்து நம்மளோட கால் வயிற்றுலேருந்து கால் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அங்கே வந்து காலோட மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். போன் வந்து நம்மளுக்கு அந்த லெக்கை ப்ரெஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக ஓடும். நாங்கள் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடு, எங்கே போய் வேணாலும் அலைய தேவையில்லை, அப்படியே ஜெயச்சந்திரனுக்கு பேக் சைடு இங்கே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட யாரை கேட்டாலும் தெரியும். அப்புறம் நான் வந்து இந்த ஸ்டேஜ் பார்த்தேன், ரொம்ப காலெலாம் வலிச்சிச்சு, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாக் போனது. அப்படியே வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டேன். இந்த பார்க்கோட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பார்க் வந்து விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது, அதாவது சில்ட்ரன் பேர் பிளே ஏரியா மட்டும் கிடையாது. பார்க்கில் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அதோ இதே மாதிரி டென்னிஸ் ஆடலாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த பார்க்கில் நிறைய இருக்குது. ஸ்கேட்டிங் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். நான் நிறைய தடவை போயிருக்கேன், ஸ்கேட்டிங்லாம் பார்த்துருக்கேன். நம்ம போன டைமில் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க லீவு. இங்கே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த காலில் அந்த லெக்கை நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த கல்லில் இருக்கும்போது, நம்ம நடக்கும்போது நம்மளோட ஹிப்லாம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கால்லாம் நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்படியே நான் வந்துட்டேன் கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு. நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து என்னென்னா, 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் விளையாடலாம். 2 இயர்ஸ் அந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருங்க, திட்டலாம் மாட்டாங்க, பட் ரூல்ஸ் ஒபே பண்ணணும். அதே மாதிரி நானும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இந்த பாப்பா கூட பேசிட்டு வந்துட்டேன். பெரியவர்கள் விளையாட அது அனுமதி கிடையாதுன்னு போட்டாங்க, யாரும் விளையாடக்கூடாது. ஆனால் பாதி பேர் அந்த ரூல்ஸ்லாம் ஒபே பண்ணாமல் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஹா, இந்த இடத்த பாருங்களேன், இங்கேருந்து அப்படியே இவங்க இந்த சீசாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது, விளையாடுறதுலாம் இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஸ்கேட்டிங்கோட மைதானம், இங்கே தான் விளையாடுவாங்க. ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் எங்களோட அன்லக்கி அங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கெலாம் பார்த்துட்டு வந்துட்டோம், இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். பார்க்குக்கு ஒரு குட் பாய் சொல்லிட்டு நம்ம அடுத்த தடவை வரும்போது இந்த ஸ்கேட்டிங் ஏரியாவையும் வீடியோ கவர் பண்ணி போடுறேன். பாய்.